வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து ஊய்வித்த குருவே வாழ்க. அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கங்கள். மெய்யன்பர்களே, நமது தமிழ் யோகம் என்ற இந்த சேனல் தொடங்கி நேற்றோடு 2 வருடங்கள் நிறைவு பெற்றது. ஜூன் மாதம் 26ஆம் தேதி 2020 நாம் இந்த நிகழ்வை தொடங்கினோம். 2 ஆண்டுகள் முடிந்து இன்று முதல் 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த நன்னாளில் இதுவரை நமது தமிழ் யோகம் அந்த யூடியூப் சேனலிலே நம்மோடு தொடர்பு கொண்டு நமது சிந்தனைகளை நீங்களும் உங்களது வாழ்வில் செவிமடுத்து நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் இதையெல்லாம் பகிர்ந்து கொண்டமைக்கு நமது தமிழ் யோகம் சார்பாக அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த சேனலை ஆரம்பித்ததனுடைய நோக்கம், இதை நாம் நமது தமிழ் யோகம் அறிமுகத்திலேயே சொல்லியிருந்தோம். அதாவது, இந்த சமுதாயத்தில் இன்று வாழ்கின்ற மனித குலத்தில் ஒரு அத்தியாவசியமான தேவை என்பது என்ன என்று சொன்னால், உடல் ரீதியாக இருக்கக்கூடிய துன்பங்கள், மனம் ரீதியாக இருக்கக்கூடிய துன்பங்கள், இவற்றிற்கான காரணங்களையும் அறிந்து கொள்ள முடியாமல் அதற்குரிய தீர்வுகளும் கிடைக்காமல் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த தமிழ் யோகம் ஆரம்பித்த காலத்தில் அந்த கொரோனா அலை என்பது முதல் அலையாக தோன்றி வளர்ந்து இருந்தக்கூடிய ஒரு காலம். ஆனால் இப்பொழுது 2 ஆண்டுகளை நாம் கடந்து விட்டோம். இந்த 2 ஆண்டுகளிலும் நமது அந்த தமிழ் யோகத்தினுடைய பயணத்தோடு அந்த கொரோனாவினுடைய பயணமும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது என்பது தான் உண்மை. அப்படி என்றால் இப்போது இதற்கெல்லாம் என்ன காரணம், ஏன் மனித குலத்துக்கு இப்படி ஒரு துன்பம் என்பதற்கான காரணங்களை ஆய்ந்து சொல்வதற்கு இன்றைய விஞ்ஞானத்தினால் அது இயலவில்லை, அது இயலாது. ஆனால் நமது முன்னோர்கள், சித்தர்கள், மெய்ஞானிகள் இவற்றிற்கெல்லாம் காரணத்தை கண்டு உணர்ந்து சொல்லியிருந்தாலும் அதை இப்பொழுது விஞ்ஞான ரீதியாக சொன்னால்தான் ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு சமுதாயமாக இருப்பதால், அது மட்டுமல்ல, விஞ்ஞான ரீதியாக அதை விளக்கினாலும் அதை நிரூபணம் செய்தால்தான் ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நிலை இருக்கும் வரை இந்த ஒரு துன்பத்திலிருந்து மனித குலம் மீள முடியவில்லை, அதற்குரிய காரணத்தை கண்டு உணர முடியவில்லை. அதன் அடிப்படையிலே நாம் இந்த தமிழ் யோகம் மூலமாக இதற்கு உரிய காரணங்களை முடிந்த அளவுக்கு மெய்ஞான ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் அதை ஓரளவுக்கு சிந்தித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் விளக்கங்களை, பல்வேறு விளக்கங்களை இதுவரை நாம் கொடுத்து கொண்டு வருகிறோம். இதுவரை நமது சேனலிலே 950 ஆடியோக்களுக்கு மேலாக பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். இந்த 2 வருடங்களில் கிட்டத்தட்ட வருடத்துக்கு 500 பதிவுகள் என்று நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த சிந்தனைகள் முழுவதும் சிந்தித்து உணர்ந்து பார்க்கும் பொழுது அது நமக்கு இந்த 2 பிரச்சனைகளுக்குமான தீர்வை கொடுக்கக்கூடியதாக மட்டும்தான் அமையும் என்பது உண்மை. அந்த அடிப்படையிலே நாம் பெரும்பாலும் ஆன்மீகம் சார்ந்த ஞானங்கள், மருத்துவம் சார்ந்த ஞானங்கள், குறிப்பாக அந்த மாற்று மருத்துவம் என்று சொல்வார்கள், அதாவது இயற்கை சார்ந்த மருத்துவங்கள் அனைத்தும் சார்ந்த ஞானங்கள் மற்றும் ஜோதிடம் சார்ந்த ஞானங்கள், அது மட்டுமல்லாமல் நமது அந்த மனை அடி சாஸ்திரம் என்று சொல்வார்களே, வாஸ்தாஸ்திரம் என்று சொல்வார், அது பற்றிய ஞானங்கள், இவ்வாறு பல்வேறு வகையான கோணங்களில் நாம் இந்த இயற்கையின் தத்துவங்களை நாம் சிந்தனை செய்து வருகிறோம்.
இப்பொழுது இந்த சிந்தனைகளெல்லாம் சமுதாயத்தில் அனைவருக்கும் சென்று அடைந்து விட்டதா என்று பார்க்கும் பொழுது இந்த 2 வருட அனுபவத்தில் அது மிகவும் ஒரு குறுகிய அளவில்தான் சென்றடைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால், இன்றைய இந்த சமுதாயம் பொதுவாக எல்லோரும் என்ன சொல்கிறார்கள், கலியுகம் என்று சொல்கிறார்கள். இங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்தால், துன்பத்தை உண்டு செய்யக்கூடிய அனைத்து விஷய ஞானங்களுக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாக கொடுக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. நல்ல விஷயங்கள் நமக்கு, நாம் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான நல்ல ஞானங்கள், விஷயங்கள், சிந்தனைகள், இவற்றையெல்லாம் மக்கள் கேட்பதற்கே தயாராக இல்லை என்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். இப்போது இப்படி சென்று கொண்டிருந்தால், இன்னும் இந்த கொரோனா போன்ற இன்னும் கொடுமையான ஒரு துன்பத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயம் அந்த மெய்ஞான சிந்தனையாளர்களுக்கெல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இருந்தாலும் நாம் இந்த அளவிலேனும் இதை சொல்லாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால், அந்த சிறிதளவு அந்த ஒரு ஞானம் இந்த சமுதாயத்துக்கு செல்லவென்றே என்று சொன்னால் இன்னும் அது மோசமாக ஆகிவிடுமே என்ற ஒரு அடிப்படையில் நாம் இதை அதே அளவிலே அதே மாதிரியான ஒரு உண்மை சிந்தனையிலேயே நாம் இதை கொண்டு போக வேண்டும் என்றுதான் நாம் நினைக்கின்றோம். அப்போ வீணான அந்த கேலி கூத்து இருக்கக்கூடிய அந்த அதாவது ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள் என்றால் அது பொழுதுபோக்காக இருந்தால் பரவாயில்லை, அது மிகவும் மோசமான ஒரு கேலி கூத்தாக இருக்கக்கூடியவைகளும் இப்பொழுது வருவதாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, இப்போது நிறைய சமையல் நிறைய ஒரு சேனல்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருந்தாலும் இது அதனுடைய விளைவு என்ன என்பதை அறிந்து அவர்கள் கொடுக்கிறார்களா என்பதும் தெரியவில்லை. விளைவை அறிந்து சமுதாயத்தின் மக்கள் கேட்கிறார்களா என்பதும் தெரியவில்லை. ஆனால் அது விளைவு துன்பமாக வந்தாலும் அவையெல்லாம் பிரபல்யமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், இன்னும் ஒரு காலத்தில் இந்த சமுதாயம் இன்னும் பெரிய துன்பத்தை அனுபவிக்கப் போகிறது என்பது நமக்கு கண்கூடாக தெரிகிறது. அப்போ அந்த அடிப்படையிலே இப்போது நாம் இந்த ஒரு நிலையில் ஒரு துன்பம் கொடுக்கக்கூடிய ஞானங்களை சமுதாயத்துக்கு பரப்புகிறோம் என்று சொன்னாலும், அதுவும் நமது கர்மையத்தை தூய்மை கிடை செய்யக்கூடிய கர்மவினையை கூட்டக்கூடியதாகத்தான் அமைகிறது என்பது தான் உண்மை. இப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன? நம்ம தமிழ் யோகத்திலே நீங்கள் இதுவரை கேட்டிருந்த அந்த தத்துவங்களின் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது என்பது ஒரு முக்கியமான அம்சமாக அங்கே பார்க்கப்பட்டிருக்கும். அப்போ நாம் துன்பம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷய ஞானங்களையும் அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கவும் கூடாது, அதை பரப்பவும் கூடாது என்பதில் நாம் நிச்சயமாக ஒரு உறுதியாக இருக்க வேண்டும். அதை கொடுப்பதும் கர்மவினையை கூட்டும், அதை சமுதாயத்தில் பரவச் செய்வதும் கர்மவினையை கூட்டும். அதை உணராத நிலையில் அதை செய்பவர்களை நாம் வாழ்த்துவோம், அவர்களும் இந்த சமுதாயத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய அளவில் தங்களது சிந்தனைகளை கொடுக்க வேண்டும் என்று அவர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். இருந்தாலும் இப்போ இதெல்லாம் எப்போ மாறும் அப்படின்னு சொன்னால், நல்ல விஷய ஞானங்களை கேட்கிறோம், அதை சமுதாயத்துக்கு பரப்ப வேண்டும். அதுதான் புண்ணியமாகவும் இருக்கும். அப்போ துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம் என்று சொல்கிறோமே, அப்போ இந்த துன்பம் போக்கும் அந்த சிந்தனைகளை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதும் ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், துன்பம் கொடுக்கக்கூடிய அந்த செய்திகள் மிக வேகமாக பரவக்கூடியதாக இருக்கிறது, பரப்புகிறார்கள், பரப்பக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் துன்பம் போக்கக்கூடிய செய்திகள் அதிகமாக பகிரப்படவில்லை என்பது ஒரு இந்த சமுதாயத்திற்கு ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அது ஏன் என்று சிந்தனை செய்து பார்த்தால், இதை நாம்
எத்தனை பேருக்கு சொன்னாலும் அதை எடுக்க அவர்கள் சமுதாயத்தில் அதை ஏற்க மறுக்கிறார்களே என்று ஒரு விரக்தி இருக்கிறது. அது எப்படி இருந்தாலும் இப்போது அப்படியே அந்த ஒரு விரக்தியில் நாம் இதுவரை நாம் நமது தமிழ் யோகம் எதையும் நிறுத்திவிடவில்லை. அது எப்படி இருந்தாலும் ஒருவருக்கு அதை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அவர்களிடம் அது இருப்பாக இருக்கும். இப்பொழுது செயலுக்கு வரவில்லை என்று சொன்னாலும் ஏதோ ஒரு காலத்தில் அது செயலுக்கு வந்தே தீரும். அந்த அடிப்படையில் இதை நாம் கொடுப்பது நமது கடமை. இது ஒரு கர்ம யோகம் என்ற அடிப்படையில் நாம் இந்த நல்ல விஷய ஞானங்களை மேலும் இந்த மூன்றாவது ஆண்டிலும் நாம் கொடுத்து கொண்டே இருப்போம். அதை சமுதாயத்துக்கு அனைவரும் பகிர்ந்து கொண்டே இருங்கள். என்றோ ஒரு காலத்தில் இது செயலுக்கு வரும். இந்த உலகம் அமைதி பெறும், துன்பத்திலிருந்து நீங்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் என்ற உறுதியை இந்த மூன்றாவது ஆண்டிலே நாம் அதை உறுதியாக எடுத்துக்கொள்வோம். இந்த ஆண்டும் நமது தமிழ் யோகம் பல சிந்தனைகளை கொடுக்க இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக சிறிய சிறிய பகுதிகளாக இன்று இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒவ்வொரு மனிதனும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் என்ற அடிப்படையில் ஏன்னா நிறைய தத்துவம் கொடுத்துட்டோம். அப்போ என்ன மாதிரியான இதற்கு என்ன மாதிரியான அந்த இயற்கை சார்ந்த மெய்ஞானம் சார்ந்த தீர்வுகள் இருக்கிறது என்ற அடிப்படையிலும் நாம் சிறிய பகுதிகளாக சில ஒரு காணொளிகளை நாம் இங்கு பதிவேற்றம் செய்யலாம் என்று இருக்கின்றோம். இதுவரை ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இன்னும் மேன்மேலும் இந்த ஒரு சிந்தனை சமுதாயத்துக்கு சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் நாம் தொடர்ந்து பயணிப்போம். இதுவரை பயணித்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரோடும் சேர்ந்து பயணிப்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.